இந்த வீடியோவில் பைத்தானில் இருக்கிற முக்கியமான டேட்டா டைப்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் டீச்சரு நம் ஈக்குவல் டு 8 தரேன். இப்போ இதில் டைப் ஆஃப் நம் அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா கிளாஸ் இன்டிஜர்னு வரும். அதாவது இந்த டேட்டா டைப் இன்டிஜர், மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கிற மாதிரி இங்கே நம்ம வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ண மாட்டோம், ஜஸ்ட்டு வந்து டிஃபைன் பண்ணால் போதும். அதாவது இந்த வேரியபிள் இந்த வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணுன்றத சொல்ல மாட்டோம், டைரெக்டாக வேல்யூ அசைன் பண்ணிடுவோம். என்ன வேல்யூ அசைன் ஆகுதோ அதை பொறுத்து பைத்தானே என்ன பண்ணுவோன்னா அதோட டேட்டா டைப்பை பைத்தானே அசைன் பண்ணிக்கும். அதே மாதிரி தான் இங்கே நம் ஈக்குவல் 8 கொடுத்ததுனால நம்ன்றது வந்து இன்டிஜர் ஆக்கிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டெசிமல் ஜஸ்ட்டு வந்து 8.7 தரேன். இப்போ டைப் ஆஃப் டெஸ்க் கொடுத்தோன்னா ஃப்ளோட்டுன்னு வரும். டைப் ஆஃப் டெஸ்க் கொடுத்தா ஃப்ளோட்டுன்னு வரும். நெக்ஸ்ட்டு அல்ஃபா நியூமரிக்கு மேத் 8 டைப் ஆஃப் அல்ஃபா நியூமரிக் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்னு வரும். நெக்ஸ்ட்டு பிட்டு, இது வந்து பைத்தானோட கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ், அதனால் ட்ரூ வந்து டி கேப்ஸ்னு தரணும், சப்போஸ் ஃபால்ஸாக இருந்தால் எஃப் கேப்ஸ் இருக்கணும். இப்போ இதோட டைப் பார்த்தீங்கன்னா பூல், அதாவது பூலியன்னு வரும். நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் 3+i 2j. ஸோ நம்ம வந்து 11th 12th வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரை பற்றி படிச்சிருப்போம். அதில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஐன்னு சொல்லுவோம், பட் பைத்தானில் வந்து இங்கே ஐக்கு பதில் ஜேன்னு போடுறாங்க, மற்றபடி எல்லாமே சேம் தான். இப்போ இதோட டைப் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ்னு வரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லிஸ்ட் அண்ட் டப்பிள் பற்றி பார்க்கலாம். நான் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறேன், நான் ஒரு வேரியபிளில் 1, 2, 3 வந்து ஸ்ட்ரிங்காக போடுறேன், 3 and 4 இங்கே இந்த இடத்துல வந்து டபுள் கோட்ஸ் வச்சு ஸ்ட்ரிங் மென்ஷன் பண்ணுறேன், இங்கே சிங்கிள் கோட்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். பட் பைத்தானை வந்து ரெண்டுமே வந்து சிங்கிள் கோடில் மாற்றிக்கும், ரெண்டுமே டைப் ஆஃப் ஃபைல் லிஸ்ட். ஸோ பைத்தானில் வந்து இது வந்து லிஸ்ட் டைப்னு அர்த்தம். நெக்ஸ்ட் டப்பிள், டப்பிள் வந்து வேரியபிள் ஈக்குவல் டு இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் போடும்போது நார்மல் ப்ராக்கெட் போட்டிருக்கோம். இதுதான் வந்து லிஸ்ட்டுக்கும் டப்பிளுக்கும் டிக்ளேர் பண்ணுற வேல்யூ அசைன் பண்ணுற மாதிரி டிஃப்ரெண்ட், ஒரே டிஃப்ரென்ஸு. பட் இதோட ஃபங்க்ஷனாலிட்டியும் டிஃப்ரெண்ட்டு. இப்போ நான் ஜஸ்ட்டு வந்து டைப் ஆஃப் டப்பிள்னு கொடுக்குறேன், டப்புள்னு வரும். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டுக்கும் டப்புளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், லிஸ்ட்டு வந்து மியூட்டபிள்னு சொல்லுவாங்க, டப்புளை வந்து இம்யூட்டபிள்னு சொல்லுவாங்க. அதாவது மியூட்டபிள் இம்யூட்டபிள். மியூட்டபிள்னால் என்னென்னா, நான் ஒன்ஸு ஒரு வேல்யூவை அசைன் பண்ணிட்டேன்னா அசைன் பண்ணதுக்கப்புறம் அந்த வேல்யூவை நான் மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அரி டாட் அப்பன் 5, இதே மாதிரி கொடுத்துட்டு நான் அரேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ண வேல்யூ வந்து இங்கே ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். பட் இம்யூட்டபிள்ன்றது வந்து அதுமாதிரி மாற்ற முடியாது. சேம் சின்டாக்ஸ் டப்புள் கொடுக்குறேன் நான், எனக்கு எரர் தான் த்ரோ பண்ணும். ஏன்னா டப்புளை வந்து நம்மளால் மாற்ற முடியாது, டப்புள் டேட்டா டைப்பை மாற்ற முடியாது. பட் மொத்தமாக மாற்றலாம், அதாவது வந்து டப் ஈக்குவல் டு சே ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4, 5 இப்படி மாற்றலாம். ஆனால் ஒரு பர்டிகுலர் வேல்யூ மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் 3 மட்டும் மாற்றணும்னா மாற்ற முடியாது, இல்லை 7 மட்டும் மாற்றணும்னா மாற்ற முடியாது. பட் அரேகளை அப்படி மாற்ற முடியும். இதுதான் வந்து டப்புளுக்கும் லிஸ்ட்டுக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து செட் அண்ட் டிக்ஷனரி பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு செட்டு எஸ்டி ஈக்குவல் டு ஃப்ளவர் ப்ராக்கெட் 1, 2, 3, 4 போட்டுட்டேன். இப்போ டைப் ஆஃப் எஸ்டின்னு பார்த்தீங்கன்னா செட்டுன்னு வரும். அதே மாதிரி டிக்ஷனரி
செட்டையும் நம்ம வந்து ஃப்ளவர் பிராக்கெட் யூஸ் பண்ணி தான் டிக்ளேர் பண்ணுவோம். அதே மாதிரி டிக்ஷனரியும் ஃப்ளவர் பிராக்கெட் யூஸ் பண்ணி தான் டிஃபைன் பண்ணுவோம். பட் இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, செட்டில் ஒரு வேல்யூ கமா ஒரு வேல்யூ இப்படி தான் வரும். பட் டிக்ஷனரியில் ஒன் கோலன், அதாவது இதை வந்து இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதை வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன் கோலன் வேல்யூ, டூ கோலன் வேல்யூ, த்ரீ கோலன் வேல்யூ, இப்போ இந்த மாதிரி டிக்ஷனரி வந்து பேர் பேராக தான் வரும். இப்போ டைப் ஆஃப், இப்போ டைப் ஆஃப் டிக்ஷனரி கொடுத்தேன்னா எனக்கு வந்து டிக்டின்னு வரும். டிக்ஷனரின்றதும் ஒரு மியூட்டபிள் டேட்டா டைப் தான். இப்போ டிக்ஷனரி டாட் அப்டேட் இதில் ஃபோர் கோலன் ஃபோர்னு கொடுத்தேன்னா, இப்போ டிக்ஷனரி ப்ரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு வேல்யூ மாறி இருக்கும். நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ண வேல்யூ வந்து இங்கே ஆட் ஆகிருக்கும். ஸோ அதனால் டிக்ஷனரின்ற டேட்டா டைப்பும் மியூட்டபிள் தான். சப்போஸ் நான் வந்து இப்போ இந்த வேல்யூ மட்டும் எடுக்கணுன்னா டிக்ஷனரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் த்ரீன்னு கொடுத்தேன்னா த்ரீக்கு நேராக என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எனக்கு இங்கே வந்துடும். அதுவே இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டிஜராக இருக்குது, பட் இது வந்து ஸ்ட்ரிங். பட் இந்த வேல்யூ ரெஃபர்மெண்ட் எடுக்கணும்னா நான் வந்து டிக்ஷனரி சிங்கிள் ப்ராக்கெட் வித்தின் ப்ராக்கெட்டில் நான் இதை மாதிரி கொடுக்கணும். இன்டிஜர் கீ வேல்யூ பேர்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நம்ம கீ தான் தரணும் டிக்ஷனரி பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே த்ரீன்றது கீ, அதனால் த்ரீ வேல்யூ வந்துருச்சு. சப்போஸ் இது மாதிரி ஃபோரை கொடுக்கணும்னா இதே மாதிரி ஃபோர் கொடுத்து ஃபோர் கொடுத்தீங்கன்னா நமக்கு ஃபோர்னு வந்துடும். இப்போ செட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி என்னென்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இதை மாதிரி செட் டிஃபைன் பண்ணிடுறேன். இப்போ செட் வேல்யூ ப்ரிண்ட் பண்ணனா எனக்கு வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் மட்டும் தான் வரும். இங்கே ஃபோர் டபுள் டைம் இருக்குது, டபுள் டைம் இருக்குது, பட் எனக்கு இங்கே சிங்கிள் டைம் தான் வந்திருக்கு. ஸோ செட்டு என்ன பண்ணோன்னா யூனிக் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் தான் எடுத்து கொடுக்கும். சப்போஸ் டூ டைம்ஸ் த்ரீ இருந்துச்சுன்னா ஒன் டைம் தான் வரும், ஃபைவ் டைம்ஸ் ஃபோர் இருந்தாலும் ஃபோர் என்ன ஒன் டைம்ஸ் தான் வரும். ஸோ டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணிட்டு செட்டு. இது டைப் பார்த்தோன்னா டைப் சிட்டி வேல் செட்டுன்னு வரும். செட்டும் மியூட்டபிள் தான், செட்டில் இருக்கிற வேலையை நம்ம மாற்றலாம். செட் வேல்யூ டாட் அப்டேட்டு இதை மாதிரி கொடுத்தேன்னா செட் வேல்யூ மாறிடும். இங்கே பாருங்கள், ஏற்கனவே வந்து நம்ம ஒன் டூ த்ரீ ஃபோர் இருந்துச்சு, இப்போ ஃபைவ் அண்ட் சிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு சிக்ஸ் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டரில் சேவ் ஆகாது. அது எப்படி வேணாலும் சேவ் ஆகும். அரேவை தான், சாரி லிஸ்ட்டு தான் ஒரு ஆர்டரில் சேவ் ஆகும், செட்டில் ஒரு ஆர்டரே இருக்காது. இன்னொரு எக்ஸாம்பிள் இப்படி கொடுக்கலாம். செட் வேல்யூட் அப்டேட்டு ஃப்ளவர் ப்ராக்கெட்டில் ஒன்று, ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஒன்று. இப்படி கொடுத்து பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ வரும்னா எல்லாமே வந்து சிங்கிளாக வரும், மீன் சிங்கிள் என்ட்ரியாக வரும். நம்ம எத்தனை தடவை இது தனி செட்டு, இது தனி அரே, பட் எல்லாமே கம்பைன் ஆகி ஒன் டூ த்ரீ ஃபோர்லேருந்து எயிட் வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்படி பார்த்தாலும் டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் ஆகிருக்கு. த்ரீ ஆல்ரெடி இருக்குது, அதனால் இங்கே ஆட் ஆகலை. எயிட் நைன் மட்டும் தான் ஆட் ஆகிருக்கு. இங்கே சிக்ஸ் செவன் ஆல்ரெடி இருக்குது, ஆனால் செவன் மட்டும் தான் ஆட் ஆகிருக்கு. ஸோ டூப்ளிகேட்டே செட்டில் வர வாய்ப்பு இல்லை.